இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுவெல்த்து மார்க்ஷீட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பெற்று தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதற்கு மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நீங்கள் ஒரிஜினல் மார்க்ஷீடீட் மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் செகண்ட் மெத்தட் உங்களுடைய ரிசல்ட் பார்க்குற மாதிரி நீங்கள் உங்களுடைய மார்க்ஷீட் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மெத்தட் என்ன என்பதைப் பற்றி பார்க்கலாம் உங்களோடய மொபைலை ஏதாவது ஒரு ப்ரிசர்அப் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனேன் டிஜிலாக்கர்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஷோக்கும் அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் டாப்லேயே டிஜிலாக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் டிஜிலாக்கர் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிட்ட பிறகு சைன்இன் சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துன்னா சைன்இன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டில்னா சைன் அப் பண்ணுற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட டேட்டா பர்த் என்னவோ அதுவும் செலக்ட் பண்ணுங்கள் டேட் மந்த் இயர் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு மேலே ஃபீமெயிலாக சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய மொபைல் நம்பர் இமெயிலே என்ட்ரு பண்ணி பின் நம்பர் கிரியேட் பண்ணி சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்தோடனே ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ண உடனே உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் க்ரியேட் ஆன பிறகு பாட்டம்லேயே சைன்இன் சொல்லி ஒரு ஆஃப்டர் இருக்கும் அந்த ஆஃப்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறதுக்கு மூணு ஆஃப்டர் இருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களோடய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம் நான் வந்து ஆதார் கார்டு நம்பர் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ண போகிறேன் அதை நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குதினா உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் நம்பர் கொண்ட ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் ஓடிபி நம்பரை டைப் பண்ண பிறகு கேப்ச்ச கூட இருக்கும் அதை பார்த்து டைப் பண்ணுங்கள் கேப்ச்சாக டைப் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் நடக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்து தான் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் அந்த பின் நம்பர் க்ரியே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் சப்மிட் கொடுதல் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் நடக்கும் லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும் லாகின் ஆன பிறகு உங்களோடய நேம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோடய ஃபோட்டோ எல்லாம் ஆகும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சர்ச் டாக்குமெண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து டுவெல்த்து ஷீட் சொல்லி என்ட்ரு பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஸ்டேட்டுடைய நேம்லாம் இருக்கும் அதில் வந்து தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வியூ ஆல் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா எல்லா ஸ்டேட் நேமும் இருக்கும் இதில் வந்து தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுவேன்னே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமெட்டிக்காக நெக்ஸ்ட் டிபிஜ் ஒப்பன் ஆயிடும் இதில் வந்து நிறைய ஆஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து டுவெல்த் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதால க்ளாஸ் டுவெல்த் ஷீட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுவேனே நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸாம்க்கான ரோல் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்ததான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இயர் நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் எல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்ததாக சர்டிஃபிகேட் டைப் வந்து ரெகுலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க அதற்கு அடுத்ததான் ஃபிளாக்னு சொல்லியிருக்கும் இதில் வந்து டுவெல்த்துன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க அடுத்ததான் மன்த் வந்து எந்த மந்த் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்களோ மார்ச் மந்த்தாய்ன்னு சொல்லிவிட்டு அதை என்ட்ரு பண்ணிவிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி கேட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணோன்னே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து ஃபெச்சிங் டாக்குமெண்ட் சொல்லி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் லோடாகும் அதில் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபெச்சிங் டேட்டா ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் சோர்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸ்பெச்சிங் சக்ஸஸ்ஃபுல்லி வந்த பிறகு லெஃப்ட் சைட்லேயே இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் லிஸ்ட் ஷோ ஆகும் இதில் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் எடுத்துருங்களோ அந்த டாக்குமெண்ட் நேம் இருக்கும் டுவெல்த் மார்க்ஷீட்றதால க்ளாஸ் டுவெல்த் மார்க்ஷீட் இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்ல உங்களுடைய டுவெல்த் ஷீட் வந்து டவுன்லோடே ஓப்பிடணும் அதில் உங்களுடைய ஃபோட்டோ டிஜிட்டல் சிக்னேச்சர் இந்த மாதிரி எல்லா டீட்ஸும் இருக்கும் இந்த மாதிரி பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அடுத்து தான் வந்து ரிசல்ட்டு பார்க்குற மாதிரியும் உங்களோடய ஷீட் நீங்கள் எடுக்க முடியும் அது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போயிட்டு வேர்ல்ட் காலேஜ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் வேர்ல்ட் காலேஜ் ரிசல்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள் அல்லது இன்ஃபோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் வேர்ல்ட் காலேஜ் டாட் இன்ஃபோன் இருக்கும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் லோடை கம்ப்ளீட் அனுப்புறங்க வெல்கம் டு வேர்ல்ட் காலேஜஸ் ரிசல்ட்ஸ்னு இருக்கும் மார்க்கெட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு டுவல்த் ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆஃப்டன் இருக்கும் அந்த ஆஃப்டனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து ஒரு ஆட் ஷோ ஆகும் ஆட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பிறகு இதில் வந்து டுவெல்த் ரிசல்ட் எந்த ஏருக்கான ரிசல்ட் நீங்கள் செக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஏரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அந்த ஏரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோடய ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கோன்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் லோடை கம்ப்ளீட்டாக இருக்கும் பண்ணுங்கள் லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஸ்கூல் நேம் நீங்கள் டுவெல்த்தில் என்ன குரூப் எடுத்திருந்தீங்களோ அந்த குரூப்போடைய நேம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்கும் அடுத்ததாக சப்ஜெக்ட் நேம் தேரி ப்ராக்டிக்கல் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க லாங்குவேஜில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துகிறீங்க அடுத்தது இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில் இவ்வளோ மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எவ்வளோ மார்க் மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ மார்க் டோட்டல் மார்க் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துடுங்க இந்த மாதிரி எல்லா டேட்ஸுமே இருக்கும் இது நீங்கள் வந்து ரைட் சைடில் மூணு டாட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ப்ரிண்ட் அண்ட்ராப்ஷனை க்ளிக் பண்ணி பிடி ஃபார்மேட்டில் இதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி டுவெல்த் மார்க் ஷீட் நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் டெவலப் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்டாக அப்படிங்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வேறு சின்ன தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொண்டு முடியுங்கள்